உலகில் பெரிய 10 கடற்படைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்திய கடற்படை சார்பில் நாடு முழுவதும் கடற்படை தினம் மற்றும் கடற்படை வாரம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய பாகிஸ்தான் போரின் போது ஆபரேஷன் ட்ரைடென்ட் என்ற பெயரில் இந்திய கடற்படை செய்த சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாகவே 1972 முதல் ஒவ்வொரு ஆண்டும் December 4 கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. அத்துடன் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் இந்திய கடற்படை வாரமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனையொட்டி நாடு முழுவதும் கடற்படை தளங்களில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளை கடற்படை நடத்துகிறது. இந்த ஆண்டு முதன்முறையாக டெல்லிக்கு வெளியில் விசாகப்பட்டினத்தில் கடற்படை தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அங்குள்ள போர் நினைவிடத்தில் கடலில் கிடைத்த வெற்றி என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் துணை அட்மிரல் விஸ்வஜித் தாஸ் குப்தா உயிர்த்தியாகம் செய்த கடற்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படைகளின் தலைவரும் குடியரசுத் தலைவருமான திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2 பயணமாக விசாகப்பட்டினம் சென்றுள்ள திரௌபதி முர்மு கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு மண்டல கடற்படை வீரர்கள் சார்பில் நிகழ்த்தப்பட்ட சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற INS தரங்கிணி, INS ஜலஷ்வா ஆகிய போர்க்கப்பல்கள் பலரையும் கவர்ந்தன. கடற்படை தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய கடற்படை நமது நாட்டை உறுதியாக பாதுகாத்து வருவதோடு சவாலான காலங்களில் தனது மனிதாபிமான உணர்வால் தன்னை வேறுபடுத்திக் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம் நாட்டை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை முன்னணியில் இருக்கிறது என்றும், கடற்படையின் வீரம், தைரியம், அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றால் இந்திய நாடு பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். டெல்லியில் அமைந்துள்ள தேசிய போர் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு கடற்படை தலைவர் ஆர் ஹரிகுமார், விமானப்படை தளபதி V.R. சௌத்ரி, துணை ராணுவ தளபதி P.S. ராஜு ஆகியோர் மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய கடற்படை தலைவர் ஹரிகுமார், உயர்ந்த தியாகங்களை செய்துள்ள கடற்படையின் வீர நெஞ்சங்களை நினைவு கூர்வதோடு தேச நலனை மாறாத அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடற்படை பாதுகாத்து வருவதை எண்ணி நன்றி கூறுகிறோம் என்று தெரிவித்தார். உலகில் பெரிய 10 கடற்படைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்திய கடற்படையில் அக்னிபத் திட்டத்தின் மூலம் சுமார் 3000 வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், முதன்முறையாக பெண் மாலுமிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் கடற்படை தலைமை தளபதி ஹரிகுமார் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.